ஃப்ரெண்ட்ஸ், நான் மதியத் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஏர்பட்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்னா, இது எப்படி இருக்குது இப்போ செக் பண்ணியா, இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஒரிஜினல் பக்காவாக இருக்குல்ல சார். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டி இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி தான், ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 800. ஸோ ஏர்பட்ஸ் ப்ரோ, இது ஏர்பட்ஸ்லேயே வந்து ப்ரோ இது, இதோட விலை வந்து 800. அதே மாதிரி இதோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 800. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸு, என்னென்னா ஏர்பட்ஸ் ப்ரோ தான். ஆனால் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வரும், இதில் வந்து அந்த டிஸ்பிளே வராது. ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு பார்க்கும்போது இதை விட இது பெஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம செக் பண்ணதை வச்சு சொல்கிறேன் சரிங்களா. இதோட இது பெஸ்ட்டு, இதோட விலையும் 800 தான். இந்த கீழே இருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்க, இது பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட விலை வெறும் 500 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டியில் தான் இருக்கும், ஏர்பட்ஸ் ப்ரோ தான் இதுவும். ஸோ என்னென்னா வந்து சேம் குவாலிட்டி, பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சுமாரான குவாலிட்டியாக இருக்கும், பார்க்க பார்வைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, இது 800 கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஒர்த்து. இது இதே பீஸு வெளியில் வாங்கினா 2000, 2000 கம்மி வாங்க முடியாது. அதே மாதிரி இது நீங்கள் வாங்க போனால் கூட 1300, 1400 சொல்லுவாங்க. இது வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. மொதல் வந்து 2000 வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்களே வந்து 1300 வித்துட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 800 தான் கொடுக்குறோம், இதையும் 800 தான் கொடுக்குறோம், இதை வந்து 500 கொடுக்குறோம் சரியா. இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மாடல் வந்திருக்கு. ஸோ அதை காமிக்கக்கூடாது, அது வந்து காப்பி ரைட்ஸ் ஆகும். அதனால் நான் வந்து ரூம் ஸ்ப்ரே, ஒரு ரூம் ஸ்ப்ரே, ஆ ரூம் ஸ்ப்ரே காட்டலாமா? சரி ஓகே. இது வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 தானே, இது 100 ரூபீஸ். இது இதுவும் பர்ஃப்யூமு, பர்ஃப்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து கிட்டத்தட்ட வேறு வேறு மாடலில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ml இப்போ அது 250 ml. ஸோ ஓகே, 250 ml. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 100, இது ரூம் ஸ்ப்ரே பக்காவாக இருக்குது, 100. இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நிறையா ஃப்ளவர், அந்த 6 ஃப்ளவர் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு 10 ஃப்ளவர் இருக்குது பர்ஃப்யூமில். இதெல்லாம் நம்ம காட்ட முடியாது, ஏன்னா இது வந்து காப்பிரைட் படி குற்றம். அதனால் வந்து உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, மொத்தமே 10 தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு கடை வந்து அவர் வந்து ஷோரூம் காம்ப்ளெக்ஸில் ஷோரூம் பிடிச்சிருக்காரு, காஸ்ட்லியான செண்டு தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இப்போ அவரால் விற்க முடியல, அதனால் மொத்த ஜாமானையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாப்புல. அதில் ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 10 இருக்குது. ஸோ பார்த்துட்டு மொத்தமாக கேளுங்க, ஒரு பீஸோட விலை 100.